வணக்கம். பாலாவின் பாலவில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பது எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு சின்ன ஒரு பேசிக் ஐடியா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நல்லா விளக்கியாச்சு. ஸோ திரும்ப வந்து அதை சொல்லி உங்களுக்கு டயத்தை நான் வேஸ்ட் பண்ண வரும்ல. சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய பேர் சேர்ந்து கூட்டமாக ஒரே நோக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சிம்பிளாக. ஆக்சுவலி இதுதான் ரொம்ப பல பேருக்கும் நினைக்கிறேன். போய் அந்த பழைய வீடியோவை பாருங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு ஐடியா இருக்கும்போது நான் சொல்கிறேன். ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து. என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே இருக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜர் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஆக்டிவாக இருக்கணும்னே அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உள்ள ஆக்டிவ்னஸ் சொல்லலை. அதாவது அவங்க வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து உடனே வாங்குவாங்க, ஒரு கம்பெனி வந்து சரியில்லை நினச்சா இப்படிட்டா வந்து அதை சேல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன் இவ்வளோ ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக எல்லா ஃபண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் அதுபடியாக வச்சு தான் இருக்கும். பெஞ்ச் மார்க்னா உதாரணத்துக்கு, இப்போ நம்ம வந்து கிளாஸில் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து தேர்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பெஞ்ச் மார்க் யாருன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஆளாக இருக்கும். ஸோ அவங்கள பீட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம படிப்போம். ஸோ அவன் வந்து உதாரணத்துக்கு 95 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து 96 மார்க் எடுக்கணும்னு நினைப்போம். அப்போ தான் அவங்கள பீட் பண்ண முடியும். ஸோ ஒரு பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறது தான் நம்ம டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதிகப்படியாக இன்னும் அதிகமாக படிப்போம். சிம்பிள், அதுதான் பெஞ்ச் மார்க் பீட் பண்ணுறது. பட் இந்த பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் எடுக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த பெஞ்ச் மார்க்கும் கிடையாது, பாஸ் ஆனால் போதும். 35ங்கிறது தான் உங்கள் டார்கெட். ஸோ அந்த 35 இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை பெஞ்ச் மார்க் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ நிஃப்டி 50 ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தான் உங்களுடைய அந்த பாஸ் மார்க். ஸோ 35 மார்க் படித்தா போதும். ஸோ நிஃப்டி 50 என்ன செய்யுதோ அதை செஞ்சால் போதும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அதில் ஃபண்டு மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலை எதுவும் கிடையாது, நிஃப்டி 50 அப்படியே காப்பி அடிச்சே இருந்தாலே போதும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் ஃபண்ட், அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேசிவ் ஃபண்ட்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ETFs எல்லாம் பேசிவ் ஃபண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான பேசிவ் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பெருசாக ஒன்றும் வேலை செய்யலை இல்லையா, ஜஸ்ட் காப்பி தான் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. பட் அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் அவர் ரொம்ப க்ரூஷியலாக எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி நம்மளுடைய ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறதுனால அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதில் அவங்க செலவிடக்கூடிய நேரமும் அறிவும் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் ரெண்டு பேசிக்ஸ். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் என்ட்ரா அப்படின்னா, நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட் வாங்க போகிறீங்களா பேசிவ் ஃபண்ட் வாங்க போகிறீங்களாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஸோ பிகினருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சேஃப் உண்டு. அதாவது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, அதாவது நிஃப்டி 50 தான் நம்மளுடைய பெஞ்ச் மார்க் அப்படிங்கும்போது, ஆப்வியஸாக நம்ம போட்ட பணம் வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் இதை விட கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கம்பேரபிளி சேஃபர். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆக்டிவில் போகிறோமா பேசிவில் போகிறோமாங்கிறது முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம அதுக்கு அடுத்ததாக பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் முடிக்கணும் நினச்சேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக் ஐடியா என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டா மேற்கொண்டு நீங்கள் தான் படிக்கணும். ஸோ இதை நிறைய வீடியோ பார்த்துட்டு நம்ம அப்படியே பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. ஈவன் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களே பிளைண்டாக போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான அறிவை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். ஸோ நிறைய கற்றுக்கோங்க. ஒரு வீடியோவில் நிறைய வீடியோ பாருங்கள், நிறைய பேரோட வீடியோ பாருங்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இவர் சொல்லிட்டார் இந்த ஸ்டாக் சூப்பர், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சூப்பர்னு வாங்க நினைக்காதீங்க. தப்போ ரைட்டோ முடிவு நம்மளோட தான் இருக்கணும். யாரோடைய முடிவையோ நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஸோ நஷ்டம் வந்தாலும் நம்ம சொந்தமாக
நம்மளுடைய தவறுனாலதான் நஷ்டப்பட்டோங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் மேற்கொண்டு அந்த தப்பை பண்ணாமல் இருக்க முடியும். யாரையோ பார்த்து காப்பி அடிச்சோம்னா அவங்க என்ன பண்ணி இந்த நஷ்டம் அடைஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ பிளைண்டா நம்ம வந்து நம்ம நஷ்டம் அடைஞ்சதுக்கான காரணமே தெரியாமல் இருப்போம். லாபம் அடைஞ்சா நம்ம பெருசாக ஒன்று யோசிக்க மாட்டோம், நம்ம அறிவை வந்து போயிட்டு போயிடும். பட் அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியணும், நான் எப்படி லாபம் அடைஞ்சேன், நான் என்ன டிசிஷன் கரெக்டாக எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு பேசிக் இன்னைக்கு பார்த்தாச்சு. மேற்கொண்டு அப்பப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் அடுத்தடுத்த கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாலன் பார்வை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க போகிறேன். உங்களுக்கு வந்து விளைவு உங்கள் பாலன்.